உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சின்ன சத்தியத்தை உங்களுக்கு முதலாவது நான் சொல்லிட்டு போகணும். பொதுவாக இந்த 10 கன்னிகைகள் இயேசு கிறிஸ்து வரும்போது சபையை எடுத்து கொள்ளப்படுவதற்கு, அவருக்காக காத்திருக்கிற சபை எடுத்து கொள்ளப்படுவதற்கு இந்த 10 கன்னிகைகளுடைய கதை எடுப்பது பொதுவாக வழக்கம். ஆனால் அந்த வேத பகுதியின்படி இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக இருக்கிற சபையை அது காட்டலை. இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாக இருக்கிற சபையை அது காட்டலை. பிரியமானவர்கள், அங்கே மணவாளன் வரும்போது, இதை 10 கன்னிகைகளுக்காக மணவாளன் வரல, மணவாளன் அந்த 10 கன்னிகைகளுக்காக ராத்திரி வரல. இந்த கதையை எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இங்கே 24 அதிகாரத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒலிவமலை பிரசங்கம் நான் பேசியிருக்கேன் முன்பாக, அந்த ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசு சொல்கிறார். அப்போ மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும், மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி, ரகசிய வருகையை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வருவதை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னால் 24 அதிகாரத்தில் சொல்வார், நோவாவின் நாட்கள் நடந்தது போல் இருக்கும், லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல் இருக்கும். அப்போ நோவாவுடைய நாட்களில் நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், லோத்து சோதோமிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது போல், சபை எடுத்துக்கொள்ள ரெண்டு பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் 25 அதிகாரம் வரும், அங்கே வந்து அவங்ககிட்ட யூதர்களை பற்றி சொல்லிட்டு வர்றாரு, காத்திருக்கிறத பற்றி. 25 அதிகாரத்தில் இந்த மணவாளன் வருகிற ஓமையை சொல்கிறார். மணவாளன் திருமணம் முடிச்சிட்டு மணவாளன் திரும்பி வர்றார், மணவாட்டியோடு வர்றார். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு அவர் திரும்பி வரும்போது அங்கே ஆயத்தமாக இருக்கிற யூதர்கள், ஆயத்தம் இல்லாத யூதர்களை பற்றி சொல்கிறார். அந்த 10 கன்னிகைகள் முன்பு திருமணத்திலலாம் நீங்கள் ஊர்வலம் பார்த்துருப்பீங்க, அந்த திருமண ஊர்வலத்தில் இந்த மணமகனை வரவேற்கிறதுக்கு எங்கள் ஊர் பகுதியில் நெல்லையிலலாம் நான் பார்த்துருக்கேன், தோளில் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி தோளில் லைட் வச்சுட்டு அந்த அதுக்காக நியமிக்கப்பட்ட பெண்கள், சில இடங்களில் ஆண்கள் அந்த விளக்கை ஏற்றிட்டு போவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஊர்லெல்லாம், அந்த ஊர்வலத்துக்கு முன்னால் விளக்கு தூக்கிட்டு போவாங்க. அப்படி அந்த 10 கன்னிகைகள் என்று சொல்கிறவங்க ஒரு மணவாளன் மணவாட்டி திருமணமாகி வரும்போது அவங்களை எதிர்கொள்ளுகிற 10 கன்னிகைகள், அவங்களை எதிர்கொள்ளுகிற 10 மெய்ட்ஸ், இது லிட்ரலாக வெர்ஜின்ஸ் என்ற பொருள் அல்ல, அவங்களை எதிர்கொள்கிற மெய்ட்ஸ். அப்போ இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது மணவாளனாக, இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது அங்கே உள்ள யூதர்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லாதவர்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த ஓமை சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் இவங்க ட்ராமாவில் போட்டது போல் இயேசு வரும்போது நம்ம ஆயத்தமா ஆயத்தம் இல்லையா என்பதற்கும் அதை நம்ம அந்த கதையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த கதையினுடைய பின்னணி இயேசு மணவாளனாக மணவாட்டியோடு கூட திரும்பி வரும்போது சிலர் ஆயத்தமாக இருந்தார்கள், சிலர் ஆயத்தமாக இல்லை. அப்போ அந்த விருந்துக்குள்ள எஜமான், வீட்டு எஜமான், இல்லைம்மா
அவரே ஊர்வலம் முடிஞ்சு போச்சு அப்புறம் எப்படி அவங்கள சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்கள சேர்த்துக்கொள்ள. இது அந்த கதையினுடைய பின்னணி. ட்ராமா நல்லா இருந்துச்சு. இந்த கருத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்காக இதை சொன்னேன். இந்த நீதிமொழிகள் 15 அதிகாரத்திலிருந்து ஞானமுள்ள மகன் ஞானமுள்ள மகள் அந்த தலைப்பில் ரொம்ப சுருக்கமாக சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்கள், அந்த நீதிமொழிகள் 15 அதிகாரம் அருமையான பிள்ளைகள் வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. அந்த நீதிமொழிகள் 15 அதிகாரத்தில் மொத்தம் எத்தனை வசனம் இருந்தது யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை வசனம்? 33 வசனங்கள் இருந்தது. இந்த 33 வசனங்களையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 20-21 வசனங்கள், verses 20 and 21. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் அப்படி தான் போட்டிருக்கு. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான்னு வாசிக்கிறோம். இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்கு பாருங்க, வாசிங்க. A wise son maketh a glad father. A wise son maketh a glad father. இது யாராவது தமிழில் சொல்லுங்கள் பார்க்கலாம். A wise son maketh a glad father. தமிழ் எப்படி சொல்லலாம்? ஞானமுள்ள மகன் மகிழ்ச்சி உள்ள தகப்பனை உருவாக்குகிறான், இல்லைன்னா மகிழ்ச்சி உள்ள தகப்பனை செய்கிறான். வச்சு செய்கிறது அதான். ஞானமுள்ள மகன் என்ன செய்கிறான்னா, சந்தோஷமுள்ள தகப்பனை, சந்தோஷமுள்ள தாயை உருவாக்குகிறான். அப்பாவுக்கு சந்தோஷம் கொடுக்குறான்ன்றெல்லாம் அந்த அப்பாவே சந்தோஷமாக்கிறான். சந்தோஷமுள்ள அப்பாவாக, சந்தோஷமுள்ள அம்மாவாக. ஞானமுள்ள மகன் அப்பாவை அம்மாவை அப்படி சந்தோஷமுள்ளவர்களாக மாற்றுறான். தமிழில் ரொம்ப எளிதாக இருக்குது. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் என்று. ஆனால் ஞானமுள்ள மகன் தகப்பனை, சந்தோஷமுள்ள தகப்பனை உருவாக்குகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் இருக்குது. தொடர்ந்து வாசிப்போம். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான், தகப்பனை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம். அது இங்கிலீஷில் வாசிங்கம்மா. Folly is joy to him that is destitute of wisdom. That is destitute of wisdom. ஞானத்தில் தரித்திரமாக இருக்கிறான். ஞானமே இல்லை, ஞானத்தில் தரித்திரம். இந்த டெஸ்டிடியூட் ஆஃப் விஸ்டம், ஞானம் இல்லாதவன். இந்த ஞானம் இல்லாதவனுக்கு புத்தியீனம் அல்ல மூடத்தனம் ரொம்ப சந்தோஷம். இந்த முட்டாள்தனமாக சிலதை செய்கிறது சிலருக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க முட்டாள்தனத்தில் பிரியப்படுறாங்க, மூடத்தனத்தில் பிரியப்படுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மூடத்தனமோ புத்தியீனனுக்கு சந்தோஷம். புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். புத்திமானோ தன் நடத்தையை செம்மைப்படுத்துகிறான். இந்த மகன் 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 சொல்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். மகன் அப்படின்னா யார்? புத்திரன். மகன்னா யார்? புத்திரன். புத்திரன்னா மகன். ஒரு பெண்பால் சொல் மகள், மகன் மகள், அவன் அவள். அந்த இல் வரும்போது அது பெண் என்று குறிக்குது, அவள் அவன். அதே மாதிரி மகன் மகள். மகன் என்ற தமிழ் சொல் ரொம்ப அருமையான தமிழ் சொல். மான் அப்படிங்கிற தமிழ் சொல்லேருந்து வருதான். மான்னா நம்ம பார்க்குற அந்த டியர் அல்ல, மாண்பு உள்ளவன், மாட்சிமை உள்ளவன். அந்த குடும்பத்துக்கு ஒரு மான், மான் பெரியாள். அந்த குடும்பத்துக்கு ஒரு மாட்சிமையை சேர்க்கிறவன் தான் மகன். அப்படி மாட்சிமையை சேர்க்கிறவள் தான் மகள். இந்த மகன் என்ற சொல்
வெறும் குடும்பத்தில் உள்ள ஒரு ஆண் பிள்ளையை குறிக்கல. நம்ம தேசத்தில் குடிமகன், குடிமகன வேற மாதிரி நினைக்காதீங்க, குடிமகன் தேசத்தினுடைய மகன், குடிமகன். கோமகன் அப்படிம்பாங்க, கோமகன்னா யாரு? கோமகன்னா ராஜா, ராஜாவுடைய பிள்ளை. கோ என்றால் ராஜா. கோமகன் அப்படின்னா ராஜாவுடைய பிள்ளை. மருமகன் அப்படின்னா நிறைய பேர் மறு இன்னொரு மகன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இன்னொரு மகன் அல்ல, தமிழில் இடையின மறு சின்ன ரகரமிங்கள இடையின ரகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் மருமகன்னா? மறு என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் அரோமேட்டிக் தெரப்பி, வாசனையினால் ஒரு புத்துயிர் கொடுப்பது. வாசனையினால் அப்படியே ஒரு அந்த அந்த சென்ட்டு அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு லைஃபை கொடுக்குது, அதான் மறு. நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல மருந்து, மருந்தகம், மருத்துவர், மருதோண்டி செடி. மறு என்ற சொல்லினுடைய பொருள் அந்த வாசனையே அப்படியே அங்கே ஒரு லைஃபை கொடுக்குது. ஒரு சாம்பிராணி வாசனை, ஒரு சாண்டல் வாசனை, சந்தன வாசனை அங்கே அப்படியே ஒரு மனதை கொடுக்குது. அதே மாதிரி வாசனை வீசி அந்த இடத்துல ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குகிறவள் மருமகள். மருந்து அது ரொம்ப அருமையான தமிழ் சொல். அதே மாதிரி மருமகன் அப்படின்னா அவருடைய வாசனையே அந்த குடும்பத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. அது ஒரு சாவு நாற்றம் இல்லை, அது ஒரு பிண நாற்றம் இல்லை, அது மற்றவங்களை மகிழ்விக்கிற, மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிற ஒரு வாசனை பேர் தான் மறு. பிரியமானவர்களே, மருந்தகம், மருத்துவமனை, மருதோண்டி சொல்கிறோம்லே அதான் மறு. இருக்கட்டும், இப்போ நம்ம பிரியமானவர்கள் அந்த மகங்கிற சொல் பல இடங்களில் வருது. நம்ம ஞானமுள்ள பிள்ளைகளாக இருந்தால் ஒரு 9 குறிப்புகளை மாத்திரம் நான் வேகமாக சொல்ல போகிறேன், குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. ஒரு சில வசனங்கள்லேருந்து தான் திரும்ப திரும்ப அந்த வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது 5 வசனம் வாசியுங்கள். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். இந்த ஞானமுள்ள மகன் யாருன்னா அப்பா அம்மா பெரியவங்க சொல்கிற புத்திமதியை அலட்சியம் பண்ண மாட்டாங்க. குறிச்சிக்கோங்க, நீங்கள் ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கணும்னா 1 உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், சண்டே ஸ்கூலில் அக்கா ஆண்டியாக இருக்கலாம், பெரியவங்க உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். புத்திமதி என்று சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி செய்ய இப்படி செய்யாத. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டாடி, மம்மி பி குவாய்ட் மம்மி, மம்மி யூ டோன்ட் நோ மம்மி, பா டாடிக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் டீச்சர் சரியான லூஸ், எங்கள் பாஸ்டர் சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பார். இப்படி மற்றவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அலட்சியம் பண்ணுறவங்க எல்லா நிலையிலே, பெரியவங்க கூட அதை எடுத்துக்கோங்க இந்த குறிப்புகளை. உங்களுக்கு மற்றவங்க, உங்களோட பெரியவங்க, வயதானவங்க, அப்பா அம்மா, நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா அம்மா அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, சபையில் உங்களுக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் முடியாது. அலட்சியம் பண்ணாது, குறித்த நேரத்துக்கு வா சொல்கிறாங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. நீங்கள் அதை அலட்சியம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் எக்ஸாமுக்கு பிந்தி போய் உங்கள் எக்ஸாம் விட்டுற வேண்டியது இருக்கும். அலட்சியம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ட்ரெயினுக்கு பிந்தி போய் ட்ரெயினை விட்டுருவீங்க. அலட்சியம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஃப்ளைட்டுக்கு பிந்தி போய் ஃப்ளைட்டை விட்டுருவீங்க. அலட்சியம் பண்ணாதீங்க. பெரியவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு பழகுங்க. 1 வசனம் வாசிங்கள். 32, புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான். 2, புத்திமதியை தள்ளிவிடாது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தள்ளிடாது. டிஸ் அதை டோன்ட் காஸ்ட். 32 வாசிங்கம்மா. He that refuseth instruction despises refuse instruction. Refuse பண்ணுறான் வேண்டாம், இதெல்லாம் அவங்க வளருவாங்க, நீங்கள் ஞானம் உள்ள பிள்ளையாக இருக்கவே முடியாது. அப்போ புத்தி உள்ளவன்
இன்ஸ்ட்ரக்ஷனை டிஸ்பைஸ் பண்ண மாட்டான். ரெண்டாவது, புத்தி உள்ளவன் ஞானம் உள்ளவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரெஃப்யூஸ் பண்ண மாட்டான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட மாட்டான். மூன்றாவது குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு போறேன், 10வது வசனத்தை வாசிங்க. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும். Verse 10. Correction is grievous unto him that forsaketh the way. பிரியமானவர்களே, ஞானம் உள்ளவனுக்கு அந்த கரெக்ஷன் பார்க்குறோம், உங்க தப்பை திருத்துறது, தமிழில் கடிந்து கொள்ளுது, அதை வெறுக்க மாட்டேன். புத்தி இல்லாத என்ன பண்ணுவான், யாராவது கடிந்தோன்னே சும்மா நைன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன கரெக்ட் பண்ணுறாங்க, நின்னா தப்புங்கிறாங்க, உட்காந்தா தப்புங்கிறாங்க, எலும்புனா தப்புங்கிறாங்க, எல்லாத்தையும் தப்பு தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை அவன் வெறுக்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, ஞானம் உள்ளவன் கடிந்து கொள்ளுதல், அதாவது கரெக்ஷன்ஸ், கரெக்ஷன்ஸை வெறுக்க மாட்டான். நான்காவது 32வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். ஞானம் உள்ளவன் இந்த ரிப்ரூஃப் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறான். இங்கிலீஷ்ல வாசிங்க 32. He that heareth the reproof getteth understanding. He that heareth the reproof. என்ன ஏன் கடிஞ்சிட்டாங்க, ஏன் அம்மா என்ன திட்டினாங்க, அவன் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர்றான். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ஏன் எங்கள் டீச்சர் திட்டினாங்க, ஏன் அப்படி பிரிஞ்சு வந்த பாஸ்டர் திட்டினார், ஏன் இதுக்கு பாஸ்டர் கோபப்பட்டார். அவன் ஞானம் உள்ளவன் கடிந்து கொள்ளுதலை ரிப்ரூஃப், இந்த கடிந்து கொள்ளுதல் இருந்தால் கண்டிதம், கண்டிக்கிறது, கடிந்து கொள்ளுதல் இருந்தால் கண்டிக்கிறது, ஏன் என்னை கண்டித்தாங்க, அதை அவன் கேட்குறான், காது கொடுத்து கேட்குறான். ஐந்தாவது, திரும்ப 5வது வசனத்தில் 2வது பகுதிக்கு வாங்க. Verse 5. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. இப்போது ஒரு விவேகி, ஞானம் உள்ள மகன், அதை பற்றி தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறான். வாசிங்க வேர்ஸ் இன் இங்கிலீஷ். He that regardeth reproof is prudent. He that regardeth, regard பண்ணுறான், கவனித்து நடக்கிறான். பிரியமானவர்களே, உங்களை ரொம்ப நேரம் எடுக்கலை, நான் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் என்னை பெரியவங்க ரிப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதை நான் ரிகார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு சொல்ல எனக்கு தைரியம் உண்டு. என்னை பரிசுத்தவான்கள் சார்பில் தவறாக எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும், கண்டித்தாலும் அதை நான் ரிகார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் தான் ரொம்ப ஞானம் உள்ளவன் சொல்லலை, ஞானத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இது உண்மையாகவே ஒரு பெரிய சேலஞ்ச், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறான் என்றால அதை ரிகார்ட் பண்ணுறவன், அதை மேன்மையாக நினைக்கிறவன், அதை மேன்மையாக நினைக்கிறவன். நான் பல முறை அதை சொல்லியிருக்கேன், எனக்கு அப்போ ஒரு 23-24 வயசு இருக்கும், பிஃபோர் மை மேரேஜ், சிஷியால் நான் வேலை பார்க்குறேன். அன்றைக்கி சாம்சன் ரயாவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஸ்கூலில் இருந்து டியூஷன்லாம் முடிச்சுட்டு நேரையாக வர. பாஸ்டர் சுந்தரையா எங்கள் சபை மாடியில் இருக்கும், சுந்தரையா கீழே இருக்கிறாரு, சில பிள்ளைகளோடு சில வாலிப பெண்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் ஏறுறேன், சொல்லுக்கு போட்டு இப்படி கூப்பிட்டார். அந்த பெண் பிள்ளைகள்லாம் நிற்கிறாங்க, அவங்க செய்த சரியாக தவறாக இல்லை, நடந்தது. நான் வந்து மேத்ஸ் டீச்சர், தெளிவில் இந்த போர்டில் எழுதும்போது கஃப்ளிங் போட்டிருப்பேன், கஃப்ளிங் அப்படி கொஞ்சம் உராசும், அப்புறம் அந்த சாக் டஸ்டெல்லாம் கையில் விழும், அதனால் அந்த ஸ்லீவ்ஸை மடிச்சுட்ருப்பேன் சில நேரம். அன்றைக்கி அப்படியே அங்கேருந்து காலேஜ் ஸ்கூல்லேருந்து நான் வந்துட்டேன், இது மறந்துட்டேன். நான் ஸ்டெப்ஸ் ஏறும்போது இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டார், என்று சொடக்கு போட்டு கூப்பிட்டார், சொடக்கு போட்டால் திரும்பி பார்த்தேங்க அப்படிங்கிற வந்தேன். இதில் 2 அடி அடித்தார், ஒவ்வொன்று எல்லா பிள்ளைங்களும் நிற்கிறாங்க, இப்படி அடிச்சுட்டு சொன்னார், ஒன்று இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும்னார். நான் ஒரு 23 வயசு 23-24 வயசு பையன் தான்,
ஒன்று இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும்னார். இந்த பெண்கள்லாம் யாரும் என்று தெரியாது, ஆனால் சில சிரித்தது எனக்கு தெரியும். கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் இன்றைய வரைக்கும் நான் முக்கா கை போட்டதில்லை. ஒன்று இங்கே போடணும் இல்லைன்னா அரை கை போடும். அது என்ன முக்கா கை தைச்சிட்டு மடிச்சு விட்றது அப்படின்னு நான் மாறிச்சு. நீங்கள் போடுறது சரியாக தப்பா என்றல்ல, மற்றவங்களுடைய கடிந்து கொள்ளுதலில் நீங்கள் ரிகார்ட் பண்ணிங்கன்னா ஞானம் உள்ளவங்க. அந்த கடிதலை நீங்கள் டிஸ்பைஸ் பண்ணீங்க, அலட்சியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞானம் இல்லை. ஞானமுள்ள மகன் கடிந்து கொள்ளுதலை என்ன செய்கிறான்னா கவனித்து நடக்கிறான், இல்லைன்னா ரிகார்ட் பண்ணுறான். ஆறாவது குறிப்புக்கு போவோம். 12 வசனம் திரும்ப வாசியுங்கள். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். பெரிய மாணவர்கள், 6வது 12வது வசனத்தில் கடிந்து கொள்ளுதலை ரிகார்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை. இங்கிலீஷில் வாசிங்க. A scorner loveth not one that reproveth him. அவன் என்ன செய்கிறான், தன்னை யார் ரிப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்கள நேசிக்கிறான். எங்கள் பாஸ்டர் நான் ரொம்ப நேசிக்கிறேன், என்னை யார் திருத்த முடியும், என்னை யார் உருவாக்க முடியும், என்னை கடிந்து கொள்ளுகிறவள் தான் என்னை திருத்த முடியும், என்னை உருவாக்க முடியும். என் வாழ்க்கையில் ஒரு பாலிசி உண்டு, யாரை திருத்த முடியாது, இனி அவளை திருத்தவே முடியாது அப்படின்னு நினச்சா நான் கடிந்து கொள்கிறத விட்டுருவேன், அவங்கள திட்ட மாட்டேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? அப்படியா சிரிச்சுட்டு விட்டுருவோம். ஏன்னா இனி அதை திட்டிய பிரயோஜனம் இல்லை, திட்டிய என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை, திருந்துறது. சிலருக்கு என்னோட நெருங்கி பலர்களுக்கு தெரியும், நான் திட்டுறதை நிறுத்திட்டேன்னா கை கழுவிட்டேன்னு அர்த்தம். உங்களை யார் உருவாக்க முடியும், உங்களை யார் கடிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் உங்களை உருவாக்க முடியும். ஒரு கல்லை சிலையாக மாற்றுவது அந்த ஒளி தான். ஒரு கல்லை சிலையாக மாற்றுவது, அந்த சிலைக்கு உயிரோட்டத்தை கொடுப்பது அந்த ஒளி தான். எவ்வளவுக்கு அதிகமாக செதுக்க 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 கல் ஒரு உருவமாக மாறும், அந்த உருவத்துக்கு உயிரோட்டம் வரும். இன்னும் தத்துவத்தில் சொல்லுவாங்க, இன்னும் அதிகமாக செதுக்க செதுக்க கல்லே தெய்வமாக மாறிவிடும். அந்த கல்லே வணக்கத்துக்குரிய ஒன்றாக மாறிவிடும். அதனால் உண்மையாக ஞானம் உள்ளவன் கடிந்து கொள்ளுகிறவனை நேசிக்கிறான். உங்களை யார் திட்டுறாங்களோ, இப்படி உட்கார், இப்படி உட்காராது, இப்படி ட்ரெஸ் பண்ணு, இது தலையை ஒழுங்காக கட்டு, இப்படி பண்ணாத, இப்படியே விரிச்சு போட்டு பேய மாதிரி வந்து நிற்காத, இப்படியே உங்களை யார் அதிகமாக கடிந்து கொள்கிறாங்களோ கடிந்து கொள்கிறாங்களோ அவங்க உங்களை அப்படியே உருவாக்குறாங்க. ஒருவேளை அவங்க கடிந்து கொள்கிற தவறான்னா விட்டுடுங்க, ஆனால் கடிந்து கொள்ளுகிறவர்களை நேசியுங்க. அவங்க தான் உங்களை உருவாக்க முடியும். இப்போ பிந்தி வர்றாங்க, பிந்தி வர்றவங்களை கடிந்து கொள்ளுகிற ஒரு ஊழியக்காரர் அவங்கள ஒரு நல்ல விசுவாசியாக உருவாக்க முடியுமா? இல்லை, இந்த இது எப்போ வந்தாலும் தெரியும், இந்த பீஸு வர்றது எதோ காணிக்க போட்டு போயிட்டு போகுது, என்ன இது வந்து முன்னால் உட்காந்து நமக்கு என்ன பிரயோஜனம், வந்ததாக காணிக்க நேரத்துக்கு வந்து போட்டு போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை உருவாக்க முடியுமா? யார் உங்களை ஒரு நல்ல விசுவாசியாக உருவாக்க முடியும்? யார் உங்களை நல்ல ஒரு பிள்ளையாக உருவாக்க முடியும்? கடிந்து கொள்ளுகிற பெற்றோர், கடிந்து கொள்ளுகிற ஆசிரியர்கள். அவன் கடிந்து கொள்ளுகிறவர்களை நேசிக்கிறவன் அவன் ஞானி. திரும்ப 31 வசனம் வாசியுங்கள். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். Verse in English, ma? The ear that heareth reproof of life abideth among the wise. The ear that heareth, இதில் தமிழில் that receives, ஏற்றுக்கொள்ளுகிற காது, அக்செப்ட் பண்ணிக்கிற, ஏற்றுக்கிறான், அதை எதிர்க்கலை. எல்லா கடிந்து கொள்ளுதலும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஞானி என்ன பண்ணுறான், கடிந்து கொள்ளுதலை
ஸ்ட்ரங்கனாக சொல்கிறாங்க, இப்படி செய்ய இப்படி செய்யாத, இப்படி உடுத்து இப்படி உடுத்தாத, பைபிள் வாசித்து தான் சாப்பிடணும், பைபிள் வாசித்து தான் நீ சாப்பிடணும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. கடிந்து கொள்ளுதல் கண்டிப்பு, கண்டிதம், கண்டனை, கண்டன ஆர்ப்பாட்டம், இதெல்லாமே இந்த கடிந்து கொள்ளுதல் தான். இப்படி கடிந்து கொள்ளும்போது ஞானமுள்ளவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். சரி, இன்னொன்று எட்டாவது, பத்தாவது வசனம் வாசிங்க, வர்ஸ் 10. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். வழியை விட்டு விலகாதவன், அந்த ரைட் வே, திஸ் இஸ் த வே, வாக் ஹியர் இன், அந்த வழியை விட்டு விலகாதவன், ஞானமுள்ளவன், இதான் வழி. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்ததில் நடங்கி தான் வழி. முன்னோர் சென்ற வழி. பிரியமானவர்களே, தமிழ் ஒரு அருமையான சொல் உண்டு, பாதை. இந்த பாதை என்பதை தான் அநேக தமிழ் சொற்கள் தான் ஆங்கில சொற்களாக மாறிச்சு. அநேக தமிழ் சொற்கள் தான் ஆங்கில சொற்களாக மாறிச்சு. பாதை என்ற தமிழ் சொல் தான் ஆங்கிலத்தில் பாத் என்று மாறிச்சு. பாதைங்கிறதான் அவன் பார்த்து பார்த்து பார்த்துங்கிற பாதைன்னா வேறு ஒன்றும் இல்லை, பாதங்கள் பட்டு 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 உருவானது. பாதங்கள் பட்டு உருவானது தான் பாதை. இது யானை போன பாதை, இது சிறுத்தை புலி போன பாதை, ஒரு பாதை உருவம், இது ஊர் மக்கள் போய் 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 வந்த பாதை. எனக்கு ஒரு வழி இருக்குது. எந்த வழி? இயேசு நடந்து, பின்னால் அப்போஸ்தலர்கள் நடந்து, இந்த 2000 ஆண்டுகளாக மிஷினரிமார் பரிசுத்தவான்கள் நடந்து, அதை என் பெற்றோர் பின்பற்றி ஒரு பாதை வந்திருக்கு. அவங்க பாதம் பட்டு 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 ஒரு பாதை வந்திருக்கு. அது எந்த பாதை? எந்த பாதையில் நடந்தால் அந்த பரிசுத்தவான்களை நம்ம பின்பற்ற முடியும்? பவுல் இயேசுவை பின்பற்றினது போல நான் பவுலை பின்பற்ற விரும்புகிறேன். நான் பவுலை பின்பற்ற விரும்புகிறேன். பவுல் இயேசுவை பின்பற்றினது போல, பவுல் சொல்கிறார், நான் இயேசுவை பின்பற்றினது போல என்னை பின்பற்றுங்க. அந்த பாதையில் நான் போக விரும்புகிறேன். மற்ற வழி எனக்கு வேண்டாம். அவன் ஞானம் உள்ளவன் என்ன செய்கிறான்? அந்த சரியான வழியை விட்டு, இதான் வழி, வழியை விட்டு அவன் விலக மாட்டான். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு குறிப்பை சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஞானமுள்ள மகன் யார்? 12 வசனம் வசியுங்கள். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான். பரியாச, அது முதலே பார்த்துட்டோம். ஞானமுள்ளவன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசிப்பான். ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். இந்த ஞானமுள்ள மகன் யாரு? ஞானவான்களிடத்தில் போவான். யார் ஞானவானோ அவங்களோட சேர்ந்துக்குவான். பூவோட சேர்ந்த நாரும் மன வீசும். ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக வழிகள் உண்டு. அதில் 7 வழிகளை குறித்து பேசியிருக்கிறேன். ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுதல், ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு பேசுறேன். ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக வழிகள் உண்டு. பிரியமானவர்களே, குறிப்பாக 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 ஞானவான்களோடு நீங்கள் பழகினா, கர்த்தருக்கு பயப்படுகிறோடு கூட நீங்கள் பழக, அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளைக்கு இருக்கு. அந்த பிள்ளையோட பழக, அந்த பையனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கு, அந்த பையனோட சேருங்க, அந்த பிரதரோடு அந்த சிஸ்டரோடு சேருங்க. நீங்கள் ஞானமுள்ள பிள்ளையாக இருப்பீர்கள். அப்போ ஞானமுள்ள பிள்ளை இன்ஸ்ட்ரக்ஷனை அலட்சியம் பண்ணாது, ஞானமுள்ள பிள்ளை இன்ஸ்ட்ரக்ஷனை ரெஃப்யூஸ் பண்ணாது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்காது. கடிந்து கொள்ளுதலை காது கொடுத்து கேட்கும். பிரியமானவர்களை கடிந்து கொள்ளுதலை ரிகார்ட் பண்ணும். கடிந்து கொள்ளுதலை, கடிந்து கொள்ளுகிறவர்களை நேசிப்பாங்க, கடிந்து கொள்ளுகிறவர்களை ஏற்றுக்கொள்வாங்க. பாதையை விட்டு, பரிசுத்த பாதையை விட்டு, உன்னதத்துக்கு
நேராக நம்மை நடத்தும் பாதை இல்லை, வாசிப்பதே நின்னதத்துக்கு போகும் பாதை. அந்த உன்னத அதெல்லாம் நிறைய விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. உன்னதத்துக்கு போக அந்த பாதையை விட்டு விலக மாட்டாங்க. எப்போதும் அவங்களுடைய ஐக்கியம் ஞானிகளோடு கூட இருக்கும். ரஜமையான வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இதை மகாத்மா காந்தியும் சொல்லியிருக்கிறாங்க, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுறேன். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுறேன். உன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யார்? இங்கே இருக்கிற பெரியவங்கிட்ட கேட்குறேன், இந்த சர்ச்சில் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸாக நீங்கள் யாரோட இருப்பீங்க? அவங்க தான் நீங்கள்ங்க, அவங்க தான் நீங்கள். நல்லா இப்போ பார்த்தாலும் ஜபம், ஒரு வேத வாசிப்பு, தேவ ஆலோசனை, அதுக்கு கீழ்ப்படுகிறவங்கள க்ளோஸாக இருக்கீங்களா? வெளியே நின்று கதை பேசுகிறவங்க, மற்ற குடும்பங்களை பற்றி பேசுகிறவங்க, பாஸ்டரை பற்றி கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கவங்க, யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு? யாரோட இருந்து சிரிக்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்லிடலாம். ஞானமுள்ள பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களோடு கூட சேருவாங்க. கடைசி வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் எல்லாம் இந்த 9 குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறன்னா ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹலோ, இல்லை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர், ஞானமுள்ள பிள்ளையாக இருக்கணும். இந்த யூத் சர்வீஸில் குறிப்பாக நான் இந்தியிலிருந்து நான் ஞானமுள்ள மகனாக, ஞானமுள்ள மகளாக எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த போகிறேன். எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களை சந்தோஷப்படுத்த போகிறேன். சபையில் பாஸ்டரை சந்தோஷப்படுத்த போகிறேன். அவங்களுடைய புத்திமதியை அலட்சியம் பண்ண மாட்டேன். அவங்க கடிந்து கொள்ளும்போது அதை வெறுக்க மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்வேன். நீதிமானுடைய குட்டி என் தலைக்கு அபிஷேகம் போல் இருக்கும். அதை நான் ரிகார்ட் பண்ணுவேன். தீர்மானம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஒரு ஞானமுள்ள மகனாக, மகளாக அன்பினேசுவே இந்த பிள்ளைகள் காணப்பட உதவி செய்யுங்க ஐயா. பெற்றோரை, அன்றைய குடும்பத்தை, அவர்களுக்காக வழிகாட்டுகிறவர்களை அவங்க சந்தோஷிப்பிக்க, அவர்களை சந்தோஷம் உள்ள உருவாக்க, இந்த பிள்ளைகள் ஞானமாய் நடக்க உதவி செய்யும். உடைய கிருபை இறக்கங்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.